ஸ்ரீ மகாகுருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு ஏது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மிடமும் நம்மிடமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைக்கி நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்திலேயே ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோடு பாட்டுட்டு நேற்றைய தினத்தின் நீடுகடையின் தொடர்ச்சியை காணலாம். தத்வாசனா தத்வமயி பஞ்சகோஷாந்தரஸ்திதா நிசீம மகிமா நித்யா யௌவனா மடசாலினி. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். தத்வாசனா தத்வமயி. தத்வாசனா அதாவது நம்மளோட லலிதா தேவி ஒரு ராணி மாதிரியாம். எப்படி ராஜா ராணி ரெண்டு பேருமே வந்து சிம்ஹாசனத்தில் உட்காருவாளோ அதே மாதிரி தான் நம்ம லலிதா தேவி தத்துவங்களால் ஆன ஒரு ஆசனத்தில் உட்காந்துருக்கலாம். தத்துவங்கள் அப்படின்னு சொன்னால் நல்ல விஷயங்கள். நம்ம வந்து நிறைய பேர்கிட்ட நிறைய பெரியவாகிட்டலாம் வந்து வயசானவாகிட்ட நல்ல விஷயங்களை கேட்போம். இது மாதிரி நல்ல விஷயங்களை கேட்கும்போது இதெல்லாம் வந்து பகவானே சொல்லியிருக்கார், இதெல்லாம் வந்து வாழ்க்கையை வாழறதுக்கான நல்ல தத்துவங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் அப்படிப்பட்ட தத்துவங்கள் எல்லாம் ஒரு சிம்மாசனமாக ஆக்கி அந்த தத்துவங்கள் மேலே உட்காந்துருக்கலாம். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியாது அப்படின்னு கேட்டால், இந்த தத்துவங்கள் எல்லாம் சிம்மாசனமாக்கி அது மேலே உட்காந்துருக்கிறதுனால நம்ம லலிதா தேவி இன்டைரக்டாக தத்துவங்களையே வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். அதனால் வாழ்க்கையில் இனிமேட்டு என்னென்ன தத்துவங்கள் நம்ம எடுத்திருந்தாலும் எப்படி வாழணும் அப்படின்னு நம்ம கற்றுருந்தாலும் அது வந்து லலிதா தேவி சொல்லி கொடுத்துட்றான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நம்ம வந்து கற்றுக்கணும். தத்வாசனா தத்வமயி பஞ்சகோஷாந்தரஸ்திதா நிஸ்ஸீம மகிமா நித்யா யௌவனா மடசாலினி. நிஸ்ஸீம மகிமா அதாவது நிஸ்ஸீம அப்படின்னு சொன்னால் எதுக்கு எல்லை இல்லையோ அதுக்கு நிஸ்ஸீம அப்படின்னு அர்த்தம். நிஸ்ஸீம மகிமா அப்படின்னா யாரோட மகிமைக்கு யாரோட புகழுக்கு எல்லை இல்லையோ அவளுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம லலிதா தேவியை வந்து புகழ்வாளாம் நம்ம பக்தர்கள். அதை வந்து அவள் புகழ ஆரம்பிச்சிட்டானா புகழ்ந்துட்டே போயிட்டே இருப்பாளாம். ஏன்னா அவள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள், அதில் லலிதா தேவி எப்படி சம்மந்தப்பட்டிருக்கா, லலிதா தேவி அவளோட குறைகள் எப்படி தீட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றோடு ஒன்று பின்னி இருக்குமாம். அதனால் ஒன்று சொல்ல ஆரம்பித்தா இன்னொன்று சொல்லிவிட்டு அப்படியே செயின் மாதிரி போயிட்டே இருக்குமாம். அதனால் நிச்சயம மகிமா நித்யா யவ்வனா அதாவது எப்பயுமே எவ்வனா இருக்கிறவள், அதாவது எப்பயுமே இளமையாக இருப்பவளுக்கு நமஸ்காரம். நித்யா எவ்வனா மடசாலினி அதாவது நம்ம எல்லாரையும் சந்தோஷமாக வச்சிருக்கிறத அவரோட முதல் வேலையாக முதல் கர்த்தவியமாக வச்சுருக்காள் நம்மளோட லலிதா தேவி. அப்படிப்பட்ட லலிதா தேவிக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இப்போ நம்ம நேற்றிலிருந்து நீடுகடையின் தொடர்ச்சியை காணலாம். ஒரு நாள் என்ன ஆறுன்னா, ஒரு வேலை செய்கிறவன் வரான், ஒரு வேலைக்காரன் வரான் அந்த இடத்துக்கு. வந்துட்டு அகஸ்தியர்கிட்ட வந்து கேட்குறான், இந்த மாதிரி நான் இந்த இது கோவில் கட்டுறதுக்கு இன்றைய நாளோட இன்றைக்கி நான் என்ன செய்யணுமோ செஞ்சுட்டேன், அதை கேட்ட மாதிரி எனக்கு கூலி தாங்கோ எனக்கு காசு தாங்கோ அப்படின்னு வந்து சொல்கிறான். ஆனால் அப்போ வந்து அகஸ்தியர் வந்து ஞான பார்வையில் பார்த்தா அவன் நாள் முழுக்க அந்த கோவிலுக்கு பக்கத்தில் உட்காந்து தூங்கின்றான் இருக்கான். அதனால் சரி ஓகே தான் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு மணல் தர நம்மளோட அகஸ்தியர் தண்டவொடனே இந்த மணல் தானே எல்லாருக்கும் தங்கமாக மாறிட்டு எனக்கும் இப்போ தங்கமாக மாற போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுன்னு அந்த தங்கத்தை வாங்கிட்டு அந்த மணலை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறான் அந்த வேலை செய்தவன். அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்த்தா அந்த மண் தங்கமாக மாறல, அதே மண்ணாக தான் இருக்குது. இதை பார்த்துட்டு திருப்பியும் அகஸ்தியர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்காக வரான் இந்த வேலை செய்தவன். அப்போ தான் அகஸ்தியர் வந்து சொல்கிறார் ஒரு விஷயத்த, என்னென்னா இந்த தங்கமானது இந்த மணல் தங்கமானது ஒன்றும் பகவானோட லீலை தான். இதை எப்படி தங்கமானது அப்படின்னு கேட்டால், யாரெல்லாம் வேலை செய்திருக்காளோ யாரெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காளோ அதுக்கேற்ற பலம் அவளுக்கு கிடைக்கும், அதுக்கேற்ற பலன் அவளுக்கு கிடைக்கும். நீ எந்த வேலையுமே செய்யலை ஆனாலும் உனக்கு பலனே கிடைக்காது, நீ ஏதாவது செஞ்சிருந்தாடானு உனக்கு திருப்பி கிடைக்கும், நீ எதுவுமே செய்யாத போது உனக்கு எப்படி திருப்பி கிடைக்கும் அப்படின்னு கேட்குறேன் நம்மளோட அகஸ்தியர். இந்த நீதிக்கடை நீதி என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம கஷ்டப்பட்டு உழைத்தோம்னா ஏதாவது ஒரு விஷயத்தை பெறத்துக்காக நம்ம கஷ்டப்பட்டு உழைத்தோம்னா அந்த பகவான் அதுக்கான பலனை அதாவது அதுக்கான பலனை தருவார் பகவான். அதனால் நம்ம இனிமேட்டு நம்ம வந்து எந்த விஷயத்துக்காக ஆசைப்படுறோமோ அதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கணும், சும்மா வெட்டியாக உகரக்கூடாது. கஷ்டப்பட்டு உழைத்தால் அதுக்கான சரியான பலனை தருவார் பகவான். இந்த நீடிக்கடையை நீடி இடறான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.